பொதுமக்களுக்கு சேவை செய்யும் போது பொறுப்புடன் செயற்பட வேண்டும். டலஸ் அழகபெரும பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இன்று இரவிலிருந்து வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம், வானிலை முன்னறிவிப்பு. அனைத்து சாரதிகளுக்கும் காவல்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. மற்றொரு முக்கியஸ்தரை பதவி நீக்க தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபய. மருந்துகளின் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை. அரச ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் போது மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஊடகத்துறை அமைச்சரான டலஸ் அழகபெரும தெரிவித்துள்ளார். அரசு துறை ஊழியர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு அரசியல்வாதிகள் மற்றும் அரசு துறை ஊழியர்களே பொறுப்பு என தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு கருத்தில் எந்த தவறும் இல்லை. இரண்டு தரப்பினரும் எங்கே தவறு செய்தார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், இது தொடர்பாக அரசாங்கத்தால் பகுப்பாய்வு நடத்தப்பட்டது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். நாளைய தினம் முதல் எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை திட்டமிட்டபடி பரீட்சை நடைபெறவுள்ளதாக தெரிவித்த அவர், இம்முறை பரீட்சை நடைபெறும் பரீட்சை மத்திய நிலையங்களில் இலத்திரனியல் சுவர் கடிகாரத்தை காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் கோவிட் தொற்றுக்குள்ளான மாணவர்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மாணவர்களுக்காக வைத்தியசாலைகளுக்கு அருகாமையிலேயே 29 மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று இரவிலிருந்து தற்போது நிலவும் வறட்சியான வானிலையில் சிறிய மாற்றம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹபாதோட்டே மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நடைபாதைக்கு இடையூறாக வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். நடைபாதையில் வாகனங்களை செலுத்துதல், சிறப்பு சேவை வாகனங்கள் மூலம் பொருட்களை ஏற்றுதல், இறக்குதல் மற்றும் நடைபாதைக்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்துதல் ஆகியவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை அதிபர் CD விக்ரமரத்னே உத்தரவிட்டுள்ளார். அதன்படி முதல் 2 வாரங்களுக்கு சட்டத்தை மீறும் சாரதிகள் முதலில் எச்சரித்து அதிலிருந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அவர் அறிவித்துள்ளார். ராகம மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்ற சித்திரவதை சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு 3 சிரேஷ்ட அமைச்சரவை அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு வாகனங்களை வழங்கியதாக கூறப்படும் சென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கீர்த்தி வீரசிங்கவை பதவி நீக்கம் செய்ய ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அருந்திகி பெர்னாண்டோவின் மகன் அமைச்சுக்கு சொந்தமான வாகனங்களை பயன்படுத்தி ராகம மருத்துவக் கல்லூரி மாணவர்களை தாக்கியுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. மருந்து பொருட்களின் விலையை 15% அதிகரிக்குமாறு மருந்து இறக்குமதியாளர்களின் கைத்தொழில் சபை சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மருந்து இறக்குமதிக்கான கடின் கடிதங்களை திறக்க டாலர்களை விடுவிக்க முடியாவிட்டால் கட்டுப்பாட்டு விலையை நீக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. August 2021 தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை மற்றும் மருந்து வளங்கள் மற்றும் உற்பத்தி ராஜாங்க அமைச்சு மருந்துகளின் விலையை 9% உயர்த்த ஒப்புதல் அளித்துள்ளன. இந்நிலையில் தற்போது அமெரிக்கா டாலர் 176 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 230 ரூபாவை தாண்டியுள்ளதாக மருந்து இறக்குமதியாளர்கள் சபை தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு சேவை செய்யும் போது பொறுப்புடன் செயற்பட வேண்டும். டலஸ் அழகபெரும பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இன்று இரவிலிருந்து வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம், வானிலை முன்னறிவிப்பு. அனைத்து சாரதிகளுக்கும் காவல்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. மற்றொரு முக்கியஸ்தரை பதவி நீக்க தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபய. மருந்துகளின் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை.